ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி நா பதினேழு முதல் படத்தில் பயிற்சி வினா பதினேழு தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் பாருங்கள் ராகேஷ் என்பவரின் பின்வரும் விவரங்களிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளைய இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்க சொல்லியிருக்காங்க அப்போ வந்து வியாபார கணக்கு தனியாக லாப நட்ட கணக்கு தனியாக இருப்பு நல்லி குறிப்பு தனியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தயாரிக்க போகிறோம் அதில் பாருங்கள் விவரம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இல்லை ரெண்டுமே முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க சார் பார்க்கலாம் நீங்கள் அப்போ நான் வருஷத்தை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ உங்களுக்கு இசையாக புரிஞ்சிடும் ஓப்பனிங் க்ளோஸிங்கு தொடக்கத்துக்கு இறுதிக்கு ஓகேவா அப்போ பாருங்கள் சரக்கு சரக்கிறப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் அடுத்த கடனாளி கொடுத்துருக்காங்க தொடக்கத்துக்கு இறுதிக்கு அப்படியே வரிசையாக எல்லாருமே தொடக்கம் இறுதி அப்படின்னு சொல்லி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பா பார்க்குறீங்க வங்கி ரொக்கம் அப்புறம் இயந்திரம் பற்பலை அப்புறம் கடனைந்தவர்கள் இதெல்லாம் வந்து விவரத்தில் கொடுத்துருக்காங்க அப்புறம் பிற தகவல் தகவல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா பிற தகவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாடகை செலுத்தியது பெற்ற தள்ளுபடி அப்புறம் அழித்த தள்ளுபடி கடனைந்தோருக்கு அழித்த ரொக்கம் கடனாளிகள்ன்றது பெற்ற ரொக்கம் எடுப்புக்கள் ரொக்க விற்பனை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து அந்த தொடக்க முதல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் பெம்பிள்ள வந்து மொத்த கடன் கடனாளி கணக்கு இருக்குல்ல கடனாளி கணக்கு போடுவோம் அதில் வந்து விற்பனை கண்டுபிடிப்போம் அப்புறம் கடனை ஒரு கணக்கில் கடன்கள் முதல் கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வியாபார கணக்கு கணக்கானது கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி லாப நட கணக்குன்னு கண்டுபிடிக்கணும் எவ்வளோ கணக்கில் மொத்தம் லாபம் கண்டுபிடிப்போம் அப்புறம் லாபநாட்ட கணக்கு கண்டுபிடிக்கணும் நிகரில் லாபம் கண்டுபிடிக்கிறது அப்புறம் இது கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் இருக்கும் நிலை குறிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த டேலியாக அமௌண்ட்டே உள்ளங்கிறது பார்க்கலாம் பருப்புகள் சொத்துக்கள் சைடு ஒன்றும் ஈஸியாக ஒரே மாதிரி தேலியாகணும் இல்லையா ரிச்சி இதை தான் வந்து அன்றைக்கி போகிறோம் ஓகே எப்படி போகிறாங்க பார்ப்போம் ஓகே பார்க்கலாம் ரைட்டு இப்போ வந்து கடனாளிகள் கணக்கு வந்து அதை ஓப்பன் பண்ண போகிறோம் ஓகே ஏன்னால் வந்து கடன் விற்பனை அப்படிங்கிறது என்னென்ன தெரிஞ்சாகணும் இல்லையா ரைட் ஓகே அதுக்கப்புறம் என்னென்னா கடன் கணக்கு படுவோம் அப்புறம் வியாபார கணக்கு அதுக்கடுத்து நட்ட கணக்கு ரைட் ஓகே எப்படி நம்ம சம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி படப்போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கடனாளிகள் கணக்கு ரைட் ஓகே கடனாளிகள் கணக்கில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பு கீ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி தொடக்க கடவுளை கொண்டு வந்ததுலேயே எவ்வளோ அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் அது போட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து அழுத்த தள்ளுபடி ஏன்னா வந்து மதிப்பு வந்து குறையுது சட்டம் அழுத்த தள்ளுபடி அடிச்சிருக்கோம்னா மதிப்பு குறையுது அதனால் அழுத்த தள்ளுபடி போகிறோம் அது எவ்வளோ அப்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் லெட்ரு ஓகேவா இப்போ ரொக்கம் பெற்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொக்கம் எவ்வளோ அப்படின்னா வந்து பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் லெட்ரு ஓகே அப்போ இருப்பு இருப்புக்குற மாதிரி இங்கே வந்து இருப்பு கீ கொடுத்துருப்பாங்க இறுதிக்குள்ளது இப்போ இறுதி கடன்கள் கொண்டு வந்து எவ்வளோ கொண்டு வக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் லட்சுரி ஓகேவா இப்போ இதை கூட்டணும் இந்த சைடு தான் அதிகமாக இருக்கும் யிட் ஓகேவா கூட்டும் போது இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது கூட்டினா வந்து பத்தொம்போது லட்சத்தி பதினஞ்சாயிரம் அதை அப்படியே இந்த சைடில் போஸ்ட் பண்ணுங்கள் பத்தொம்போது லட்சத்தி பதினஞ்சாயிரத்தை யூட்ரி போஸ்ட் பண்ணுறோம் இப்போ இது ரெண்டையும் வந்து சாரி இந்த இந்த இருப்புக்கு கோவம் மட்டும் இது இப்போ கூட்டி இதில் கழிக்க போகிறோம் அடித்து பாருங்கள் அப்போ தான் கடன் விற்பனை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் எட் ஓகேவா இப்போ பாருங்கள் பத்தொம்போது லட்சத்தி பதினஞ்சாயிரம் நம்மளுக்கு அந்த சைடு வந்துச்சு இல்லையே கூட்டணும் அந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பத்தொம்பது லட்சத்தி பதினஞ்சாயிரத்தில் மைனஸ் என்ன அப்படின்னா வந்து அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் அதாவது இருப்பு கீக்கும் அதை சொல்லியிருக்காங்க அந்த தொடக்க தொடக்காலையில் கொண்டு வந்தது அதிலேருந்து நம்ம கழித்தோம்னா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பதிமூணாயிரம் பதிமூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் எவ்வளவு பதிமூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச கடன் விற்பனை எவ்வளோ கிடைச்சிருப்பாருங்க அதில் வந்து கழிக்கிறோம் ரைட் ஓகே பத்தொம்பது லட்சம் பதினஞ்சாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சத்து முப்பதாயிரத்தை கழிக்கிறோம் கழித்தா பதிமூணு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் கிடைக்கும் இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச கடன் விற்பனை ரைட் ஓகேவா அடுத்து பாருங்கள் கடனைந்தூர் கணக்கு கடலைந்தூர் கணக்குங்கிறது அதே மாதிரி தான் அந்த சைடு தான் பட்டு சைடு தான் மதிப்பு வந்து குறையும் இவ்வளோ வரவு சைடு மதிப்பு அதிகரிக்கும் ஏன்னால் வந்து கடந்த கணக்கு வந்து கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து போடுறோம் ஆனால் அங்கே வந்து கண்ணாடி கணக்கு வந்து கடன் விற்பனைக்காக கண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக போடுறோம் ஓகேவா பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போனா வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த சைடு வந்துடும் அப்போனா மதிப்பு குறையும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொக்கம் பெற்றது பெற்றது தள்ளுபடி இப்போ எல்லாமே இந்த சைடு தான் போயி ஏன்னா இந்த சைடு தான் வந்து கடவுள் கணக்கில் நான் சொல்லியிருக்கேன் மதிப்பு குறையும்னு அதனால் ரொக்கம் பெற்றது எவ்வளோ போட்டது அப்படின்னா பதினொரு லட்சம் அப்புறம் பெற்ற தள்ளுபடி முப்பத்தஞ்சாயிரம் அப்புறம் வந்து இங்கிட்ட இருப்பு கீ கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முள் லட்சத்தில் ஆரம்பிச்சிருக்கீ வந்து இங்கிட்ட மதிப்புக்குறனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடனங்க இருக்காது ஓகேவா முல் லட்சத்தில் தாயிரம் ஊற்றி ஓகேவா அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருப்பு கீ அதே மாதிரி பண்ணுறோம்மா இல்லையா அப்போ வந்து இருப்பு கீ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தில் லட்சத்துல ஓகேவா நீங்கள் கொடுத்துருப்பாங்க கணக்கில் கொடுங்க இப்போ மூணையும் கூட்டங்கள் பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் அதை அப்படியே அவுட் சைடில் வந்து என்ன பண்ணுறீங்க போஸ்ட் பண்ணுறாங்க ரைட்டு பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தை இப்போ வந்து இந்த பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தை வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் கழிச்சின்னா நம்மளுக்கு ரிமைண்ட் நம்ம பார்க்கலாம் இப்போ அங்கே நான் கழிச்சிருக்க பாருங்கள் பதினஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துலருந்து தேங்க்யூ இப்போ பதினஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வந்து இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு என்னது அந்த கிடச்ச நம்மளுக்கு நம்மளிக்கவும் அதில் இருந்து ஐத்தி மூணு கழிச்சுருக்கோம் ஓகே பதினொரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துலேருந்து கழிக்கிறோம் கழிச்சு போட்டுருக்காங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் வந்து லெட் வந்துருக்குறேன் அது வந்து இரு இருப்பு கீ கோ அதை வந்து கழிச்சா பதினோரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் லெட்ருக்கு இங்கே நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் அப்போ பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துலேருந்து மூணு லட்சம் வந்து கழிச்சிங்கன்னா நம்மளுக்கு கிடச்ச கடன் கொள்முதல் எவ்வளவு பதினோரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் இதுதான் வந்து கடன் கொள்முதல் லைட் ஓகே அப்போ வந்து கடனாளிகள் கணக்கும் போட்டோம் கடல் கணக்கும் போட்டோம் அதில் தான் நம்மளுக்கு கடன் விற்பனை என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளோன்னா பதிமூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கடன் விற்பனை அதே மாதிரி இங்கே வந்து கடன் கொள்முதல் கடன் விற்கணக்கில் கடன் கொள்முதல் எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு பதினோரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் எடுத்து ஓகேவா இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் வியாபார கணக்கு ஓப்பன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அப்படின்ட்டு கணக்கு அப்படி ஈர்ப்பு குறிப்பு இப்போ பாருங்கள் வியாபார கணக்கில் பாருங்கள் தொடக்க சரக்கரிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இது பட்டு சைடு தான் போடும் எடுத்து போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் என்னென்னா கடன் கொள்முதல் ஏதாச்சும் நம்மளுக்கு இருந்தால் கொள்முதல் சைடு கொள்முதலும் வந்து பற்று தான் வரும் இல்லையா அதனால் நம்மளை கடன் கொள்முதல் கடைச்சருக்குள்ளே கடன் கொள்முதல் அதை என்ன பண்ணுறோம் அப்படி பட்டு சைடு போஸ்ட் பண்ணுறோம் பதினோரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரைட் இந்த வரவு சேர்ப்பாங்க வியாபார கணக்கில் இறுதி சரக்கேரிப்பு தொடக்க சரக்கரிப்பு சொல்லும்போது அந்த அமௌண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு இறுதி சரிக்கிற அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் போட்டிருக்கோம் அப்புறம் ரொக்க விற்பனை புக்கில் கொடுத்துருப்பாங்க இருபதாயிரம் அதோட கிடச்ச கடன் விற்பனை என்ன பண்ணணும் ஆட் பண்ணி அவுட்ரு கடத்தில் பண்ணணும் அப்போ இருபதாயிரம் ப்ளஸ் சொன்னது பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஆட் என்ன ஆட் பண்ணுங்கள் கூட்டுங்க இதோட கூட்டினா வந்து பதினாலு லட்சத்தி ஐயாயிரம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு லெட் ஓகேவா அடுத்து இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கூட்டுங்க கூட்டினா பதினஞ்சு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் அப்படியே அவுட் சைடில் கே எதிர் சைடில் போஸ்ட் பண்ணுங்கள் பதினஞ்சு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்து அப்படி பண்ணுங்கள் போட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தொடக்க சரக்கிருப்பு அந்த கணக்கு ரெண்டையும் வந்து கூட்டி இந்த பதினஞ்சு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்துலேருந்து கழிக்கிறோம் கழித்து வர தான் நம்மளுக்கு கிடச்ச மொத்த லாபம் ஓகேவா எவ்வளோ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இதுதான் மொத்த லாபம் கீ அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா எவ்வளோ கிடச்சிருக்கு போருங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பதினஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து பதினாலு லட்சத்தி ஐயாயிரத்தை வந்து என்ன பண்ணுறோம் கழிக்கிறோம் லட்சம் கழிச்சு ஆன்சராக அது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓகேவா அதுதான் நம்மளுக்கு மொத்த மொத்தமாக இதை வந்து நம்ம லாபனிட்ட கணக்கு ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபனெட்ட கணக்கு ஓப்பன் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை தான் எங்களுக்கு நம்ம வரவு சைடு போடுவோம் இப்போ என்னது போஸ்ட் பண்ணுவோம்லே அதை பார்ப்போம் இப்போ பாருங்கள் அது இங்கிருந்து பற்றப்பக்கம் லாபலெட்டர் கணக்கு பாருங்களேன் வாடகை என்னது பெற்ற லாபம் லாபம் ஒன்று நட்டமாக எதுக்காண்டி பண்ணுற ஒரு காமிப்புமாதிரில்ல இங்கிட்ட வந்து நட்டம் கொண்டு லாபம் செலவுகள் இந்த சைடு செலவு என்னென்ன நம்மளுக்கு நட்டம் கிடச்சிருக்கு இதெல்லாம் வந்து நம்ம பற்ற சைடு தான் போஸ்ட் பண்ணுவோம் லாபட்டில் அதெல்லாம் பாருங்கள் வாடகை அழுத்த தள்ளுபடி அப்புறம் பாருங்கள் இங்கிட்டு பாருங்கள் இங்கிட்டு வந்து பெற்ற தள்ளுபடி இங்கே அழித்த தள்ளுபடினு போட்டால் இங்கே பெற்ற தள்ளுபடி பெற்றவா ஒரு பெற்ற தள்ளுபடின்னு சொல்லும்போது என்னென்னா நம்மளுக்கு ஒரு லா அதாவது ஒரு வரவு ஒரு லாப் வைக்கோ அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது அழித்த விட நம்ம தான் அழிச்சிருக்கோம் நெச்சு வைக்கவா நம்மளுக்கு வந்து ஒரு செலவு இது ஓகேவா அதனால் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் வந்து மொத்த லாபம் கீழே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வந்து இப்போ சொல்லியிருந்தோம்லே அங்கே லாபம் கணக்கில் வர வரவு பக்கத்தில் தான் போடணும் அப்போ எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா எல்லாம் எவ்வளோ கிடச்சிருக்கோம் நம்மளுக்கு லாபம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வந்து முத்தலாம் அவங்க அப்படின்னு சொல்லி கீழ்க்கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி காமிச்சிருக்கோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இப்போ பாருங்கள் இப்போ இதை கூட்டுங்க கூட்டினா வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் அதாவது ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தோட முப்பத்தஞ்சாயிரத்தை கூட்டுன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் அது அப்படியே வெயிட் சைடில் இங்கே வந்து என்ன பண்ணுறோம் போஸ்ட் பண்ணுறோம் போஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வாடகை அடுத்த தள்ளுபடி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே கழிக்கிறோம் இதில் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தில் கழிச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் நிகர லாபம் அது எவ்வளோன்னா ஐம்பதாயிரம் ரைட் ஓகேவா இப்போ போட்டிருக்கறோம் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தில் இப்போ பாருங்கள் வாடகையும் அழுத்ததலுக்குலையும் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி அஞ்சாயிரம் வருது இப்போ இது இதுலேருந்து இதை கழிக்கும் போது நம்மளுக்கு ஐம்பதாயிரம் கிடைக்குது ஓகேவா அந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு கிடைச்ச நிகர லாபம் ரைட் ஓகேவா இப்போ நிகழ்லாபம் கிடச்சிருச்சு இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இருப்பு நிலை குறிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம் வச்சு பாருங்கள் இருப்பு நிலை குறிப்பு ரெட் சோக்கி வந்திருக்கோம் இதில் பொறுப்புகள் சைடு அதே மாதிரி இந்த சைடு வந்து சொத்துக்கள் சைடு வரும் ரெட் சோக்கிவா இப்போ பாருங்கள் பொறுப்புகள் சைடு என்னென்னா அது நம்மளுக்கு முதல் வந்து கொடுத்துருப்பாங்க முதல் வந்து என்னென்னா அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் ஓகேவா தொடக்க முதலாக கொடுத்துருப்பாங்க இல்லை முதல் கொடுத்துருப்பாங்க தொடக்க முதல்ல முதல் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் புக்கில் கொடுத்துருப்பாங்க ரெட் அதோட எடுப்புகள் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் அதுலேருந்து கழிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் லெட்ரி ஓகேவா அதோட நம்மளுக்கு கிடைச்ச நிகர லாபம் மொத்த லாபம் கிடையாது நிகர லாபம் ஓகேவா அதை தடுத்துக்கணும் இருப்பளி குறிப்பில் எவ்வளோ அப்படின்னா ஐம்பதாயிரம் அது வந்து லாபம் கிடச்சா நம்ம ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா நாலு லட்சத்து இருபதாயிரம் கிடைச்சிருக்கலையே அதுலேருந்து நம்மளுக்கு ஐம்பதாயிரம் நிகர லாபத்தை ஆட் பண்ணுங்கள் அவுட் சைடில் போடுங்க எவ்வளோ நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ஓகேவா அவுட்ரு காலத்தில் போட்டுறோம் நாலு லட்சத்து எழுபதாயிரம் லெட்டர் ஓகே அப்புறம் கடனை எந்த கொடுத்துருப்பாங்க அதுவும் வந்து எவ்வளோ நாலு லட்சத்தி இருபதாயிரம் அதுவும் அவுட்ரு காலத்தில் போட்டோம் லெட்ரு ஓகே இந்த சைடு பாருங்கள் அப்படியே இரு இறுதி சரக்கிறப்பு கொடுத்துருக்காங்க தொடக்க சரக்கிறப்பு இருப்பு நம்ம கொடுக்கறதுக்கு அதே மாதிரி இறுதி சரக்கிறப்பு முப்பை கொடுத்துருப்பாங்க அதே போல் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் இது பார்த்திங்கன்னா வியாபார கணக்கலையும் இது வரும் ஓகேவா இதே மாதிரி இங்கேயும் வந்துருக்கு பாருங்கள் ஏன்னா இறுதி சரக்கு இருப்போம் ஒரு சொத்து ரில இரக்கிவா அதனால் சொத்து சைடு நம்ம காமிக்கிறோம் இறுதி சரக்கிறப்பு அடுத்து கடனாளிகள் இட்ரிக்கோ எவ்வளோ வேணும்னா ஆறு லட்சத்து இறுதி கடனெலாம் எடுத்துக்கணும் ஓகேவா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் நான் சொல்லி விற்பனை குறிப்பு கடன் வந்து தொடக்கத்தில் எடுக்கக்கூடாது இறுதிலாம் எடுத்துக்கணும் அதனால் வந்து ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பட்டம் அப்புறம் வந்து வங்கி வங்கி பேலன்ஸ் வர வங்கி எவ்வளோ வேணும் பத்தாயிரம் அதே மாதிரி இயந்திரம் வந்து எண்பதாயிரம் எல்லாமே இருதையும் எடுத்துக்கணும் ஓகேவா வேல்யூ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வரும் அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கரெக்டாக வரும் ஓகேவா ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு வந்து இருப்பு நிலை குறிப்புங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஜாலியாகும் ஓகே அவ்வளோதாங்க அதை சொன்னதை விட தேங்க் யூ